தொடர்ந்து ஒரு முயற்சியெல்லாம் தோல்வியடையும் போது நாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை தவிர மற்றவங்க எல்லாத்தையும் உயர்வாக நினைக்கிறார். எல்லாத்துலேயுமே பிரச்சனை, அப்படி முடங்கி போய் கிடக்கிறார். அவர் பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு. அவருக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா, உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாட்டு தான். செயலை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சக்ஸஸே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் போது அது கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட் ஊக்கமாக இருந்து உங்கள் தாழ்வு மனப்பான்மையை டோட்டலாக வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவருடைய பிரச்சனை என்னென்னா தாழ்வு மனப்பான்மை தான். அவர் அவர் அலுவலகத்துக்கு போனார்னா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் திறமையாக செயல்பட முடியுது, நம்மளால் திறமையாக செயல்பட முடியல அப்படின்னு அவர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறார். அதாவது நமக்கு புரியாது, அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம புரியறதே கஷ்டம் அப்படின்னு ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறார். ஒரு ஒரு வேலையை வந்து அவங்க டக்கு டக்குன்னு முடிக்கிறாங்கன்னா நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது, நமக்கு லேட் ஆகும்னு அவர் நினச்சிக்கிறார். நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரே அவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறார். இதனால் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் தோல்வி தான். தொடர்ந்து ஒரு முயற்சியெல்லாம் தோல்வி அடையும் போது நாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை தவிர மற்றவங்க எல்லாத்தையும் உயர்வாக நினைக்கிறார். இவங்கெல்லாம் நல்ல திறமையான ஆளுங்க, நல்லா செயல்படுவாங்க, நாம் எதை செஞ்சாலும் அது ஃபெயிலியராக தான் ஆகும்னு சொல்லிட்டு அவர் அண்டர் எஸ்டிமேட் ஆகிக்கிறார். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி, எதுவரைகளை தோல்வி அடைஞ்சிட்டாரு. அது வந்து அவருக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குது. அவர் தாழ்வு மனப்பான்மையோட எங்கேயுமே அணுகவே முடியல. நண்பரை பார்க்குறதுக்கு பயப்படுறாரு, சக ஊழியரை பார்க்குறதுக்கு பயப்படுறாரு, அவாய்ட் பண்ணி தனிமையிலே இருக்கிறார். ஒரு ஒரு பப்ளிக்காக ஒருத்தர் பேசுகிற நம்ம பயம், நம்ம தப்பாக பேசிடுவோம், நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்ட்டு மற்றவங்க கூட அணுகிறதே வந்து பயத்தோட ஒரு தாழ்வு மனப்பான்மையோட அணுகிறார். அதனால் தன்னை வெளிப்படுத்திக்கவே முடியல, எல்லாத்துலேயுமே பிரச்சனை, அப்படி முடங்கி போய் கிடக்கிறார். அவர் பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு. அவருக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா, உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாட்டு தான். என்ன ஒரு ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது நாம் அந்த கூட்டத்தில் எதாவது பேசினா சொதப்பிடுவோம், இந்த கூட்டத்தில் போய் நாம் எதுவுமே பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. அல்லது ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது சக ஊழியரை பார்த்து இவங்களுக்கு இருக்கிற திறமை நமக்கு இல்லை, நமக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவும் புரியாதுன்னு இவராகவே நினச்சிக்கிறாரு. இது எல்லாமே ஒரு தாட்டாக தான் வெளிப்படுது. நம்ம வந்து நமக்கு இருக்கிற கவனம்ங்கிறது ஒன்று தான், அந்த கவனம் நம்ம மனசுக்குள்ளே பார்க்குறோமா இல்லை வெளியே பார்க்குறோமாங்கிறத பொறுத்திருக்குது. இப்போ இந்த தாழ்வு மனப்பான்மையாக வரக்கூடிய தாட் வந்து நம்ம உருவாக்கலை, ஏதோ ஒரு கிளை பதிஞ்சு நம்ம வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. எந்த வேலையை தொடங்கினாலும் நீ உருப்பிட மாட்டே, செய்ய முடியாது, நீ சொதப்பிடுவே அப்படின்னு வந்துட்டுருக்கு. அது வர்றது வந்து நம்ம உருவாக்கலை, அதுவாக வருது. நம்ம கவனம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதை கவனிக்கிறத விட்டுட்டு நம்ம கையில் நம்ம வெளியே இருக்கக்கூடிய வேலை என்ன, நாம் அது எப்படி செயல்படணும், தப்பானாலும் பரவாயில்ல நம்மளால் முயற்சி எடுப்போம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கவனத்தை உங்களுக்கு தெரிஞ்சப்பெல்லாம் வெளியே கொண்டு வந்தால் மட்டுமே போதும். கொஞ்ச நேரத்தில் நம்ம நம்மளை அறியாமே உள்ளே போயிடுவோம், இது நம்மளால் முடியுமோ முடியாதோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு தடுமாறி உள்ளே போயிடுவோம். எப்போ தெரியுதோ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து நீங்கள் செயலில் கவனத்தை செலுத்துங்க. எப்படியாவது நீங்கள் வெளியில் கவனத்தை செலுத்தி செயலை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு சக்ஸஸே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நீங்கள் இந்த நம்பிக்கை வந்தவுடனே என்னென்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் வெளியே கவனத்தை செலுத்தி வேலையை பார்க்கும்போது ரெண்டாவது சக்ஸஸை கொடுக்கும். அப்போ தொடர்ந்து சக்ஸஸ் வரும்போது தாழ்வு மனப்பான்மை காணாமல் போயிடும். உங்களுக்கு நம்மளாலையும் முடியும், நம்மளாலையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் வரும். அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் செயல் பக்கம் திரும்பி செயலை கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் செய்யும்போது வெற்றிங்கிறது கிடைச்சிரும். தொடர்ந்து வெற்றி கிடைக்கும்போது அது கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டு ஊக்கமாக இருந்து உங்கள் தாழ்வு மனப்பான்மையை டோட்டலாக போய்க்கிடும். நம்முடைய கவனம் எங்கே இருக்குதுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். தாழ்வு மனப்பான்மை பக்கம் இருக்கா இல்லை செயல் பக்கம் இருக்காங்கிறது தான் முக்கியம். செயல் பக்கம் வந்துட்டால் மட்டுமே வெற்றி அடைய முடியும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.